ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதுமலையில் இருக்கோம். நான் சும்மா ஒரு ப்ளாக் போடலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்தேன். தோ என் ஃப்ரெண்டோட, இவன் பேர் கௌதம், நிறையா வீடியோ இவன் தான் எடுத்திருப்பான். சும்மா இந்த சைடு வந்தோம், இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே பயமாக இருக்குல்ல. நம்ம ரெண்டு பேர் தானே வந்திருக்கோம். அந்த இடம் ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் அந்த சைட்லேருந்து காலி பண்ணிட்டு இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். நடுவில் யானை கீர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இவங்க போயிட்டுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுதான் அந்த இன்னொரு பிளேஸு. இப்போ இதில் யாருமே அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஃபுல்லாக அந்த இது போட்டு வச்சுருக்காங்க, மரத்தை வச்சு யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன் இந்த பிளேஸு. இது தான் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் யாருமே அலௌடு இல்லை, இதுதான் ஒரு ப்ராப்ளம். அப்படியே இப்படி அப்படியே கிளம்ப வேண்டிதான். நல்லா தூருது, ஆனா நல்ல பேஞ்சா நல்லா தான் இருக்கும். அதுக்கு மூடு ஓடணும் இல்ல போவோம். இந்த ரூட்டை பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நார்மல் வெஹிக்கிள்ஸ் அலோடே பண்ண மாட்டாங்க, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் விடுவாங்க. ஏன்னா வந்துட்டு கீழேருந்து வரவங்களுக்கு சில பேருக்கு ஓட்ட தெரியாது, அதனால இதுலேருந்து அப்படியே
ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, அப்படியே வந்து இந்த மலைக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க, கீழே பள்ளத்தில் கிடப்பாங்க. அதனால தான் வந்துட்டு லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்த ரூட்டில் அலௌடு. பார்த்துக்கோங்க இது ஒரு கோயில், இந்த கோயிலில் மரத்து மேலே ஒரு சட்டி தெரியுதா உங்களுக்கு, இதுதான் அது. என்னாச்சுன்னா இந்த கோயில் பூஜை போடும்போது படையில் வச்சாங்களாமா, அப்போ வந்துட்டு இந்த சட்டி மட்டும் மேலே போய் இதாயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் அது மனுஷங்களாக தூக்கி வைக்கிறதுக்கும் அவ்வளோ சாத்தியமே கிடையாது, ஏன்னா அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது எப்படி அங்கே போச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஓகே காய்ஸ், நான் அப்படியே ஊட்டிக்கு வந்துட்டேன். இன்றைக்கு விலாக் அவ்வளோதான், இனி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ். சேனல் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ்.